ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் வீடியோ பக்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு தமிழ்னு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், என்னோட பிசிஓடி அப்போது நான் ஹேர்லெஸ்னால எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறமா ஒரு ஃபோர் ஸ்டெப் மூலமாக அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்துட்டு சொல்ல வர்றது முழுசாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப்ஸை விட நாலாவது ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் மூணு ஸ்டெப் செஞ்சுட்டு நாலாவது ஸ்டெப் செய்யலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் லாஸ் ஸ்டோரி தான். எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு பிசிஓடி இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால நான் அப்பையிலேருந்தே வந்துட்டு மெடிசன் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பையிலேருந்தே கொஞ்சம் லாங் ஹேர் தான். ஸோ எந்த ஒரு பெரிய வந்துட்டு ஹேர் லாஸ் அப்படின்ட்டு எதுவுமே வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் நான் வந்துட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்துட்டு மெடிசன் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு எடுத்துப்பேன், செக்கப் கரெக்டாக போயிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு பெரிய ஹேர் லாஸ் எனக்கு எதுவுமே இருந்ததில்லை. ஸோ எப்போ நான் மெடிசன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணேனோ அப்பையிலேருந்தே எனக்கு பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுக்காக பிசிஓடி அந்த மெடிசன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டார்க் பண்ணிடும் அந்த மெடிசன் வந்துட்டு. ஏன்னா இம்பேலன்ஸான ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் அதோடய வேலையே. ஸோ அப்படி நடக்கும்போது நிறைய சேஞ்ச் நம்ம உடம்புல நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டார்க்கர் ஆயிரும். நான் டாக்டர்கிட்டே கேட்டேன், அவங்க இதுதான் எனக்கு சொன்னாங்க. ஸோ இது வந்து நார்மல் தான், நீ வந்துட்டு நல்லா இருக்கணும்னா இது நீ எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் பட் காலேஜ் போகிறதுனால எனக்கு அதை ஸ்டாப் பண்ணணும் தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு காலேஜ் போகிறோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நிறைய பேர் வருவாங்க, நம்மளை பார்த்து அழகாக இருக்கணும்னு சொல்லணும், அப்படி இப்படின்னு நிறைய ஆசை. ஏன்னா ஒரு 16 வயசு சின்ன பொண்ணுக்கு அந்த ஆசை தான் இருக்கும் 16-17 வயசில். பட் இப்போ கிடையாது, அப்படி இல்லைன்னா முன்னாடி அப்படி இருந்தேன். இப்போ வந்து கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர், ஐ எம் ஹாப்பி வித் தேட். ஸோ இப்போ நான் வந்து தெளிவாக இருக்கேன். பட் அப்போ இருக்க சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அப்பையில் வந்துட்டு நான் வந்துட்டு மெடிசனை ஸ்டாப் பண்ணேன். ஸோ எப்போ நமக்கு ஹேர்லாஸ் நிறையா ஆகுது அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணேன்னா, ஒரு பிக் எடுத்தேன். நான் வந்துட்டு யூஜி செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பிக் எடுத்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தலையில் சொட்டையெல்லாம் விழுந்துருந்துச்சு, அவ்வளோ ஹேர்லாஸ் ஆகிருந்துச்சு. நான் அந்த ஃபோட்டோ உத்து பார்க்க எனக்கு நிறைய ஹேர்லாஸ் ஆகிருக்குது. அப்போ தான் நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த பிக் தான், இந்த பிக்கில் பார்க்கும்போது தான் எனக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் ஆயிருக்கு, அப்புறம் என்னோடய ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, எவ்வளோ வந்துட்டு ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ரொம்ப ஷாக்கிங்கானது எனக்கு வந்து பால்னஸ் வந்தது தான், ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஸோ பிக் பார்த்துருப்பீங்க, அதுதான் நான் என்னோடய ஹேர்லாஸை நோட்டீஸ் பண்ண ஸ்டார்டிங்கு. அதை நோட்டீஸ் பண்ண அப்படியே கை கொத்து கொத்தாக வந்துட்டு கையில் வந்துட்டு முடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே முடி வந்துட்டு எலிவால் வாரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹேர் தின்னானது மட்டும் இல்லாமல் என்னோடய ஷோல்டர் அளவுக்கு ஹேர் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க, யார் சொன்னாலும் ஹேர் கட் பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான ஹேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் ஹேர் கட் பண்ணாதீங்க. ஸோ எல்லார் பேஜையும் கேட்டு நான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன், அதுவும் லேயர் ஹேர் கட்டு, வசமாக மாட்டிக்கிட்டேன் ஹேர் ஃபால் கிட்ட. ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டேன். பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஹேர் கொட்டுறப்போ என்ன தப்பு பண்ணேனோ அதே தான் ஹேர் கட்க்கு அப்புறமும் அந்த தப்பை தான் பண்ணேன். ஸோ அதனால் டோட்டல் ஹேரும் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஹேர் ஃபால் ஆகி இதான் என்னோடய லாஸ்ட் பிக். இந்த பிக் எடுக்கையில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வந்து அடர்த்தியாக முடிய வளர்த்தியானு நான் முடிவு பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால்னஸ்லாம் எனக்கு கன்ஃபார்ம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. குட்டி குட்டி முடியெலாம் வந்துட்டு வளர்ந்துருக்கு, எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் முடிவு பண்ணது என்னென்னா ஹெல்த்தியான வேலை வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி. நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன், அது என்னதுன்னா பிசிஓடிக்கான டேப்லெட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவாக இருந்தேன். நேச்சுரலாக எல்லாத்தையும் பண்ணணும்னு இருந்தேன், அதாவது என்னோடய பிசிஓடியையும் போக வைக்கணும், அதே நேரத்தில் என்னோடய ஹேரையும் வளர வைக்கணும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் தான் என்னோடய ஃபுட் ஹேபிட்டை மாற்றினது. ஹேர் க்ரோத் ஃபுட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை அப்புறம் முருங்கைக்கீரை ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு வெயிலில் நல்லா சுருளை காய வச்சுட்டேன். அதை வந்துட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணாலே வந்துட்டு பொடி பொடியாக வந்து போகிற அளவுக்கு நான் வந்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். அதே மாதிரி வந்துட்டு முருங்கைக்கீரை நல்லா காய வச்சுட்டேன். முருங்கைக்கீரை காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா வந்துட்டு அது கீரைன்றதுனால தண்ணி சத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ரெண்டு நாள் நான் வந்துட்டு காய வச்சேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடியாக வந்துட்டு கையில் வந்துட்டு நொறுங்குற அளவுக்கு வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும்.
இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் முருங்கைக்கீரைனா அரை கப் வந்துட்டு கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தா சாப்பிட முடியாது, அதுக்காகத்தான். ஸோ இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பொடி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாரத்தில் ரெண்டு வாட்டை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த அளவு பவுடர் போதும், ஒரு மாதத்துக்கு தாராளமாகவே வரும். ஹாஃப் டீஸ்பூன் அளவு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இது போதுமான அளவு. ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரிய பெரிய பார்ட்டிகள் வந்துட்டு சாப்பிட முடியாமல் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தயிர். இதில் அரை டம்ளர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெட்டி தயிரும், அரை டம்ளர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அரைச்ச நல்லா ஃபைனாக அரைச்ச பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிருவேன். இந்த இதை எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரையும் குடிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்காதீங்க. சில பேருக்கு வெள்ளனமாக குடித்தா சளி பிடிச்சிக்கும். லேட்டாக குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீரை இருக்கிறதுனால அது செரிக்காமல் வயிறு வலி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கீரையில் பார்த்தீங்கன்னா பழுப்பு பூச்சி இல்லாத கீரையாக எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வயிறு வலி, டிசென்ட்ரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. சில பேருக்கு தயிர் ஒத்துக்காது, பிடிக்காது, தயிர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா நல்லா சுடுதண்ணி வச்சுட்டு நல்லா டீ டிகாஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அதை வந்துட்டு டீ மாதிரியே மார்னிங் குடிக்கலாம். மார்னிங் வந்து டீ மாதிரி குடிக்கல ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தயிரில் போட்டு குடிக்கிறா இருந்தால் ஒரு 11 மணிக்கு மேலே குடிங்க. ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தாளிச்ச தயிர் சாதம் மாதிரியும் தான் ஸ்மெல் அடிக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வீக்லி 2x தான் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. ஹேர் க்ரோத் ஃபுட் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு ஸ்கேல்ப்பில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு ஹேர் நல்லா லாங்காக வளரும். ஸோ ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயில் மஸ்ட்டு. நான் நிறைய ஹேர் ஆயில் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு சீக்கிரமே ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒரு ஹேர் ஆயில் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஹேர் ஆயில் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே செஞ்ச தேங்காய் எண்ணெய். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் இப்போ எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன தேங்காய் எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய ஹேர் லென்த் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஹேர் லென்த் பார்த்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சின எண்ணெயில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டையும் வேறும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வேம்பாலம் பட்டை வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஒரு நேச்சுரலாக கிடைக்கிற கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வேம்பாலம் பட்டையை வந்து எண்ணெயில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் அதோடய கலர் எப்படி எண்ணெயில் விரிவடையுதுன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்கவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வேம்பாலம் பட்டை நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வேம்பாலம் பட்டையோட அந்த சாறு எல்லாமே வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரையும் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊறட்டும். 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ரெட் கலர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சூடு ஆறியிருக்கும். நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு விடலாம், இல்லை 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வேம்பாலம் பட்டை. அது இருக்க பிளாஸ்டிக் கவரே பாருங்கள் எப்படி அந்த கலர் இறங்கியிருக்குன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வேம்பாலம் பட்டையோட சாறு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் செம்ம அழகாக இறங்கியிருந்துச்சு. ஸோ இதை நான் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு வாஷ் பண்ணிடுவேன். டைம் இல்லைனா வந்து 1 ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் நம்ம என்ன தான் இந்த 3 பாயிண்ட், அதாவது நான் முன்னாடி சொன்ன அந்த 3 பாயிண்ட்டை சொன்னாலுமே இந்த 4வது பாயிண்ட் ஒன்று தான் உங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கோலை அச்சீவ் பண்ண வைக்க போகுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பண்ணாமல் விடக்கூடாது, இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னோட ஹேர் கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரஸ்ட் யுவர் பாடி.
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னென்ன கோத்ரூ பண்ணேனோ அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தேன் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். பாய்.